பீயிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் எமோஷன்ஸ் உண்டு. ஆனால் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான முறையில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது சரியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலங்கத்தால் ஒரே ஹீட்டட் ஆர்குமெண்ட், ஒரே சண்டை, ஏதோ ஒரு டொமெஸ்டிக் இஷ்யூவை குறித்து அவங்களுக்கு அப்படி ஒரு என்ன இமோஷன்ஸ் அவங்க பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த டைமில் திடீர்னு வந்து காலிங் பெல் அடிக்குது. ஸோ ஓடி போய் கதவு திறந்து பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் ஊர்லேருந்து வந்துட்டாரு. அப்படியே அவங்களுடைய முகமே மாறிடுது, அந்த இமோஷன்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. உடனே அவரை வந்து ஒரு பொன்மலூரோட வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, அவர் அம்மா போய் காஃபி கொண்டு வாமா டயர்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்து ஒய்ஃபும் வந்து உங்களுக்கும் கொண்டு வரட்டுமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒரு செத்த நேரத்துக்குள்ளே அந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் பழைய நிலைமைக்கு நார்மல் ஆகிட்டாங்க. அந்த இமோஷனல் டிஸ்பிளேலாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, நல்லா உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே தாங்க நம்மளுடைய வேலை ஸ்தலத்துலேயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கும், பேரண்ட்ஸு குறித்து பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்து பிரச்சனை, அப்புறம் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸு குறித்து பிரச்சனைகள், இப்படி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முடிவே இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு, எவ்வளோதான் பேகேஜஸ் இருந்தாலும் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது இந்த பேகேஜ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துருங்க, வெளியிலே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் முக்கியமாக கஸ்டமர்ஸோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற வேலை இருக்குது பாருங்களேன், அதில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு முறை நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்சர்வ் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அட் ஒர்க். ஒரு ஐரேட் கஸ்டமர் வராரு, கண்ணாப்பிலான்னு கத்துறாரு, அப்படியே டெம்பர் டான்ட்ரம்ஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. பட் திஸ் கேர்ள் எவ்வளோ பொலைட்டாக ஒரு சிரிப்போட அவ்வளோ அழகாக ஷீ இஸ் டீலிங் வித் ஹெம், ஷீ இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைங் டு கூல் ஹெம் டவுன். அவர் காம் பண்ணதுக்கப்புறம் அவரோட இஷ்யூவை கேட்டு அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐ வில் ரிசால்வ் இட் ஃபார் யூ அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஷீ இஸ் டேக்கிங் ஆல் எஃபர்ட்ஸ் டு ரிசால்வ் தட் இஷ்யூ ஃபார் ஹெம். எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல முறையில் அவருடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் அடுத்த கஸ்டமர், மூணாவது கஸ்டமர், இப்படி ஒருத்தர் ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேர்ள் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஷீ சர்வீசிங் தெம் வித் அ ஸ்மைல். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்தது, லஞ்ச் ஹால் போகிறேன் நான், பார்த்தா திஸ் கேர்ள் சிட்டிங் ஒரு கார்னர் டேபிளில் உட்காந்து ஷீஸ் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஷீ ஜஸ்ட் மெட்லிங் வித் அ ஃபுட், ஸ்டேரிங் அட் அ ஃபுட், நாட் ஈட்டிங். நான் அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிட்ட போனேன், போய் கேன் ஐ ஜாயின் யூ அப்படின்னு கேட்டேன். ஷீ சட் வை நாட் ப்ளீஸ் கம். ஆனால் முகத்தில் ஒரு சோகம், காலையில் இருந்த அந்த ஒரு சிரிப்பு அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ ஐ ஆஸ்ட் வாட் ஹேப்பன் ஐ யூ ஓகே அப்படின்னு கேட்டேன். யாராவது கேட்க மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது அந்த பொண்ணுடைய முகபாவனை. உடனே அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்கி வாட்டர் ஸ்டார்டட் கம்மிங் டவுன், டியர் ஸ்டார்டட் ரோலிங் டவுன். ஐ ஆஸ்ட் என்னாச்சு, இஃப் யூ ஃபீல் லைக் ஷேரிங் வித் மீ ப்ளீஸ் டூ ஷேர் அப்படின்னு. இந்த பொண்ணு பை த வே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஷி காட் மேரிட், ஷி வெண்ட் ஆன் அ ஒன் மந்த் லீவ் அண்ட் தென் இப்போ வேலைக்கு சேர்ந்து ஒன் மந்த் தான் ஆகுது. ஸோ ஐ வாஸ் லிட்டில் வரிட், ஏதாவது கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி நான் ஆர்வமாக இருந்தேன் கேட்குறதுக்காக. அப்போ ஷி செட் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இட்ஸ் வெரி யங் பாய், ஓகே ஜஸ்ட் மேபி இன் இஸ் ஏர்லி தேர்ட்டிஸ் ஆர் மேபி ஜஸ்ட் 30, ஐ டோன்ட் நோ, பட் சின்ன வயசு தான், ஏன்னா அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அது சொல்லும் போதே ஒரே அழுக, அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு, ஹீஸ் அலோன் அட் ஹோம், அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் வயசானவங்க, அவங்களே ஒருத்தர் பார்த்துக்கணும். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அட் ஹோம். எனக்கு எப்போல்லாம் அந்த சின்ன சின்ன டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த வீட்டு ஞாபகம் வந்துடுது. அண்ட் அட் ஒர்க் ஐ கான் அஃபோர்ட் டு புட் அப் அ ஃபேஸ் லைக் தட்ல, அதனால தான் காலையிலலாம் அப்படி கஸ்டமர்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த மாதிரி சிரித்து பேசிட்டு அப்புறம் தனியாக இருக்கும்போது அதை குறித்து நான் யோசிக்கிறேன், யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதுதாங்க மெனி டைம்ஸ், அதுவும் எஸ்பெஷலி கஸ்டமர்ஸோட ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி உள்ள ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இமோஷனல் லேபர், இது வந்து இமோஷனல் லேபர் அப்படின்வாங்க. தீஸ் ஆர் த ஜாப்ஸ் விச் டிமாண்ட்ஸ் இமோஷனல் லேபர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஜாப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரிஜினல் இமோஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணுறாங்க, சப்ரஸ் பண்ணிவிட்டு ஒரு பொய்யான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறாங்க. ஒரு சர்ஃபஸ் லெவல் ஆக்டிங் இருக்கும் சில சமயம், டீப் லெவல் ஆக்டிங் இருக்கும் சில சமயம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஸோ குட். இந்த இமோஷனல் லேபர் அட் ஒர்க் இதை வந்து அப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு ஆர்கனைசேஷன்ஸில் யூ தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ வில் பி அட் ஹை ரிஸ்க்
எதுக்குனாக்கா ஆங்ஸைட்டிக்கும் பேர்ன் அவுட்டுக்கும் ஆறதுக்கு. இவங்கெல்லாம் எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தே வில் பி கம்ப்ளீட்லி இமோஷனலி ட்ரெயின்ட் ஆர் இமோஷனலி டிப்ளீட்டட். So organizations, they really need to give extra care for these people. Maybe they could, you know, put them on a job rotation. எதாவது அவங்களுக்கு பண்ணி இவங்களுடைய இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் பேர்ன் அவுட் எல்லாம் இவங்க தே ஹாவ் டு டீல் வித் இட். இந்த வேலை ஸ்தலத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையுமே நம்ம இது மாதிரி நம்மளுடைய ஒரிஜினல் இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணி நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் வி நீட் டு பி லிட்டில் கேர்ஃபுல் அபவுட் இட். Please exercise caution on this. Don't completely depend on masking your emotions, which is not good. You will just be faking your emotions. அது வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லதே கிடையாது. Just wanted to share this small piece of information with you to be aware of your emotional labor. Thank you.